takes on. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து நம்ம கோப்ரோ ஹீரோ 8 பிளாக்குக்கு நம்ம நிறைய ஆக்சசரிஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃபேம், நீங்கள் கேம்ஸ் ஆப்பில் விளாண்டுருக்கீங்களா? இது வரைக்கும் விளாட்லன்னா நீங்கள் வந்துட்டு கேம் விளாண்டுட்டே காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணியிருக்கீங்க. கேம்ஸிங்கிற ஆப்பில் வந்துட்டு கிரிக்கெட், ரம்மி, போக்கருங்கிற மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. இந்த கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் காலேஜ்லேயோ இல்லை ஆஃபீஸ் டைம்லேயோ வந்துட்டு பிரேக் டைமில் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த கேம் விளாண்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வின் பண்ணலாம் ஒரிஜினல் அமௌண்ட்டை. நீங்கள் இதில் வின் பண்ணுற அமௌண்ட்டை வந்துட்டு 5 மினிட்ஸில் பேடிஎம் இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நீங்கள் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ரம்மியில் என்ன ஸ்பெஷல்னால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கமிஷன் சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்ல, 0% கமிஷன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும், கீழே இருக்க லிங்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர் டைம் டு டைம் கிடச்சிட்டே இருக்கும். கேம்ஸி ஆப்பில் நீங்கள் இப்போவே சைன் அப் பண்ணால் உங்களுக்கு 10,000 சைன் அப் போனஸ் கிடைக்கும். நீங்கள் கேம்ஸி ஆப் டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 50 ரூபீஸ் போனஸாக கொடுத்துருவாங்க. நீங்கள் என்னோடய கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபீஸ், அதாவது மொத்தம் 100 ரூபீஸ் உங்களுக்கு சைன் அப் போனஸாக கிடச்சிரும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, கீழே லிங்க் இருக்குது, உடனே போய் டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் இருக்க கேம்ஸ் இல்லது அடிக்டிவாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் ரிஸ்க் கூட காஸ் பண்ணலாம். ஸோ விளாட்றவங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக உங்கள் ஓன் ரிஸ்கில் விளாடுங்க. நம்மளோட கோப்ரோ வந்துட்டு எம்சீல் வச்சு நம்மளோட ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் எம்சீல் வச்சு ஹெல்மெட் ஸ்பாயில் ஆகிடுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்மௌண்ட் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 579 ரூபீஸ். நெக்ஸ்ட்டு கோப்ரோவோட மைக் அடாப்டர் வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல ஆஃபர் வர்றப்பயே நீங்கள் வாங்கிடுங்க. நாங்கள் வாங்கினப்போ ப்ரைஸ் வந்துட்டு 3,990. இப்போ நான் இந்த வீடியோ பார்க்குற இந்த டைமும் அதே ப்ரைஸ் தான். அதுக்கடுத்து வந்துட்டு கோப்ரோவுக்கு சைடில் ப்ரொடெக்டிவ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் நாங்கள் வாங்கியிருக்கோம். இதுக்கு என்ன ரீசன்னா நம்ம ஆடியோவுக்கு வந்துட்டு அந்த மைக் அடாப்டர் ப்ளக் பண்ணுறதுக்கு அந்த சைடில் இருக்கிறது வந்துட்டு எடுக்கணும். ஸோ இது இருந்தால் நம்ம இது எடுக்க தேவையில்லை, இதை போட்டுகிட்டே நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 1,199. நம்ம கோப்ரோ மைக் அடாப்டரையும் மைக்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்துட்டு ரோடோட SC3 TRS S2 TRS அடாப்டர் வந்துட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் என்னன்னா 1,110 ரூபீஸ். நம்ம ஃபோனுக்கு கேஸ் வாங்குற மாதிரியே கோப்ரோக்கும் நாங்கள் வந்துட்டு கேஸ் வாங்கியிருக்கோம். சிலிக்கான் ரப்பர் ப்ரொடெக்டிவ் கேஸ் ஒன்று, அதுக்கப்புறமேட்டு பிளாஸ்டிக்கில் ஒரு கேஸ். இது கூடவே சேர்த்து நாங்கள் வந்து டெம்பர் கிளாஸும் வாங்கினோம். இது மூணுமே சேர்த்து தான் வந்துட்டு ப்ரைஸு. எல்லாமே செட்டாக வந்துச்சு. ஆக்சுவலி டிஸ்பிளேக்கு ஒரு கிளாஸ், டெம்பர் கிளாஸு, அப்புறமேட்டு முன்னாடி இருக்க லென்ஸுக்கு ஒரு கிளாஸ் வரும். அதுக்கு க்ளீன் பண்ணுறதுலேருந்து ஒட்டுற வரைக்கும் எல்லாமே வந்துட்டு இதில் வந்துடும். நாங்கள் வந்துட்டு ஆக்சசரிஸ் கிட் ஃபார் கோப்ரோ ஹீரோ 8 சொல்லிட்டு ஒரு பெரிய இதுவே பண்டிலே வாங்கினோம். இருக்கிறதுலே பெரிய பேக்கிங் வந்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். நம்ம கோப்ரோ வந்துட்டு நம்ம பேக்கில் அப்படியே எடுத்து போட முடியாது. ஸோ அதை வந்துட்டு ஏன்னா அதோடய லென்ஸில் இல்லைன்னா டிஸ்பிளேயில் ஸ்க்ராச் விழுவலாம், இல்லை வேறு ஏதாவது பொருள் போட்டு அமுத்தி ஏதாச்சும் டேமேஜ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி எதுவும் டேமேஜஸ் ஆகக்கூடாதுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கிக்கிறது தான் பரவாயில்ல. ஸோ நாங்கள் அந்த பேக் வாங்கினோம். எங்கள் கிட்டே ஆல்ரெடி 2 போயா மைக் இருக்குது. இருந்தாலும் அந்த மைக் வந்துட்டு ரொம்ப நீளமாக இருக்குங்கிறனால ஹெல்மெட்டில் வந்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் நாங்கள் இந்த மைக் வாங்கினோம். இது வந்துட்டு ரேட் கம்மினாலும் குவாலிட்டி இன்னுமே சூப்பராக இருக்குது.
ஆக்சுவலி நாங்கள் கோப்ரோக்கு ட்ராவல் கேஸ் வாங்குறதுக்கு முன்னாடி வெறும் கோப்ரோ பாக்ஸில் மட்டும்தான் கோப்ரோ வச்சுருந்தோம். ஸோ அப்படி வச்சு வச்சு யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா கோப்ரோ கீழே விழுந்து ஏதாச்சும் உடஞ்சிருச்சுனாலும் நிறையா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்ககிட்ட இருந்த ஒரு வாட்ச் பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸோட சைஸ்க்கே வந்துட்டு ஸ்பாஞ்ச், கடையில் விற்கிற ஸ்பாஞ்ச் வாங்கிட்டு வந்து அந்த சைஸ்க்கே கட் பண்ணி கோப்ரோவோட அளவு கட் பண்ணி நாங்கள் வந்துட்டு கோப்ரோவுக்கு நாங்களே வந்துட்டு ஒரு கேஸ் ரெடி பண்ணிட்டோம். கோப்ரோ வைக்கிற மாதிரி ஒரு இடம், அப்புறம் அதோட பேட்டரி வைக்கிறதுக்கு ஒரு இடம், அந்த மாதிரி நாங்களே வந்துட்டு அதில் ஹோல்லாம் போட்டு நாங்களே வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்துட்டு பட்ஜெட்டாக ரெடி பண்ணோன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், see you in the next video. பை பை.